பெங்களூரு அருகே பிடதியில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த இளம் சாமியார் நித்யானந்தா கைலாசா எனும் தீவு நாட்டை வாங்கி அங்கே குடியேறிவிட்டதாக இணையதளத்தில் தோன்றி அறிவித்தார் அவரது பக்தர்களுக்கு அடிக்கடி இணையதளத்தில் தோன்றி சத்சங்கம் என்ற பெயரில் உரையாற்றியும் வந்தார் இந்நிலையில் இடையில் திடீரென அவரது உரையாடல்கள் நின்றன அதனால் அவர் குறித்த சில வதந்திகளும் வைரலாகின அவர் சமாதி நிலையில் தொடர்ந்து தவம் இருந்ததாகவும் அதனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதாகவும் செயற்கை சுவாசத்தில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின இந்நிலையில் அவர் தனது சொந்த ஊரான திருவண்ணாமலைக்கு திரும்ப வேண்டும் என அவர் முயற்சிகள் எடுத்து வருவதாக கூறப்படுகிறது இது தொடர்பான செய்திகள் வெளிவந்துள்ள நிலையில் இயக்குநர் பேரரசுக்கு விருது வழங்கப்படுவதாக நித்யானந்தா அறிவித்துள்ளார் இயக்குநர் பேரரசின் ஆன்மீக பணிகளுக்காக கைலாசாவில் இருந்து கைலாசா தர்ம ரட்சகா விருது வழங்கப்படும் என நித்யானந்தா அறிவித்துள்ளார் இயக்குநர் பேரரசுக்கு ஆதரவாக என்றும் நானும் கைலாசாவும் இருப்போம் என்றும் அவரின் ஆன்மீக பணிகள் தொடர வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பான ட்விட்டர் பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் பாஜகவில் இணைந்து சமூக வலைதளத்தில் தொடர்ந்து இந்து மதத்திற்கு ஆதரவாக பேசிவரும் திமுக எம்பி திருச்சி சிவாவின் மகனான திருச்சி சூர்யாவுக்கு இளம் தலைவர் என்றும் நித்யானந்தா புகழாரம் சூட்டியுள்ளார் திருச்சி சூர்யா கைலாசா ஓம் விருதுகள் நிகழ்ச்சியில் வீடியோ கால் மூலம் பங்கேற்று பேசியபோது அவர் கூறுகையில் நித்யானந்தா சுவாமிகளின் அருளால்தான் தற்போது பாஜகவில் பணியாற்றும் பெரும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது